ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். என்ன சார் இந்த சந்திரன் காலமே கிடையாது. ஐ அம் இஸ் வெல்விஷர். இஸ் வெல்விஷர். அம்மா இங்க ஊரு போயிருக்க. என்ன ஒருத்தர் ஊருக்குன்றீங்க, ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க? ரெண்டு பேரும் கேட்டா சார். அது எப்படி? கபால கோயில் போட்டாங்க. கபால கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி, உங்க அண்ணங்க என்ன பதிலே காணும்? உங்க அண்ணங்க இவ சொல்லுவா நான் நினைச்சேன். நீ சொல்லுவ நான் நினைச்சேன். சரி, நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லட்சிய கேட்க போயிருக்கான். நான் 1981, நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாயக்கு. ஏன்னா அவன் 1820. அம்மா அண்ணன் வீட்டுக்கு வரது லேட் ஆகும். வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்ல, உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன். ராஜா, நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடு. முள்ளு உள்ளமெல்ல கல்லு முள்ளு. வெக்கமில்ல துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்ல துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. ஹலோ, என்ன சத்தம்? வீட்டுல பூரை புல்லு ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு சத்தமா? ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ள பூரை புண்ணியே இருக்கு. அதுக்கு நீ இப்படியா? வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி. இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். சரி. நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே? குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன்.
மீனாட்சி துரசாமி ரொம்ப சோஷியல், எங்க பார்ட்டின்னு அலைவா, சௌக்கியமா இருக்கடா. நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு வேற எது கான்ட்ராஸ்ட்? அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மானரம், உங்களை விட கொஞ்சம் உயரம் தண்டனைய விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும் சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. அயோக்கியன கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். யூ கேன் பி எ சீஃப் பட் நாட் எ ஃபூல். முருகா, இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளர்கள் எல்லாம் நீதான் காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ, நீங்க உட்காருங்கம்மா. ரஜா நவரே,